வணக்கம் அன்பிற்குரிய மாணவர்களே, இது என்சிஆர்டி டாப்பிக்கு கெமிஸ்ட்ரி. டாபிக் வந்து சொல்யூஷன். இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் அப்படிங்கிறதுலோட வேரியஸ் எக்ஸ்ப்ரெஷன் வந்து மாஸ் பர்சன்டேஜ் டபிள்யூ டிவைடட் பை டபிள்யூ. இந்த மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாஸ் ஆஃப் த காம்பனன்ட் இன் த சொல்யூஷன் டிவைடட் பை டோட்டல் மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இன்டு ஹண்ட்ரட். மாஸ் ஆஃப் த காம்போனன்ட் இன் த சொல்யூஷன் டிவைடட் பை டோட்டல் மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இன்ட்டு ஹண்ட்ரட். ரைட்டுங்களா, இதுதான் மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு உதாரணமாக பார்த்தா, ஒரு 10% குளுக்கோஸ் சொல்யூஷன் இன் வாட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 10 கிராம் ஆஃப் குளுக்கோஸ் இஸ் டிசால்வ் இன் 90 கிராம் ஆஃப் வாட்டர் ரிசல்ட்டிங் என்ன 100 கிராம் சொல்யூஷன். இதான் வந்து வேரியஸ் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் த பர்சன்டேஜ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷனில் மாஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது. அடுத்தது வேல்யூம் பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வேல்யூம் ஆஃப் த காம்போனன்ட் டிவைடட் பை டோட்டல் வேல்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன்ட்டு ஹண்ட்ரட். என்னது, வேல்யூம் ஆஃப் த காம்போனன்ட் டிவைடட் பை டோட்டல் வேல்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன்ட்டு ஹண்ட்ரட். இந்த வேல்யூம் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத வி பை வி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு 10% பை வேல்யூம் ஆஃப் எத்தனால் சொல்யூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 10 ml எத்தனால் வந்து இஸ் டிசால்வ் இன் எனஃப் வாட்டர், போதுமான அளவு வாட்டர், ஸோ த டோட்டல் வேல்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் 100 ml. ஸோ இதுதான் வந்து வேல்யூம் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது. இன்னும் நிறைய இருக்குது, மாஸ் பை வேல்யூம் பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுக்கு பார்ட்ஸ் பர் மில்லியன் அப்படின்ட்டு இருக்குது, பார்ட்ஸ் பர் பில்லியன் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சது மொலாரிட்டி, மொலாலிட்டி, நார்மாலிட்டி, ஃபார்மாலிட்டி, இதெல்லாம் பார்க்கணும். சரிங்களா,